அனைவருக்கும் வணக்கம். நேற்று நான் ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு புது ஒரு சேனலாக இதை தொடங்கிறதுக்கான, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் போட்டிருந்தேன். அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு முறை நம்ம வந்துட்டு விழும் போதும், வாழ்க்கையில் எத்தனையோ முறை வீழ்ச்சிகள் இருக்கும், அத்தனை வீழ்ச்சிகளை தாண்டியும் நம்மால் எழுந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நான் அதில் வந்து சொல்லியிருந்தேன். எப்படி அது முடியுது? ஸோ இத்தனை முறை என்னை பார்க்குறவங்களும் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் இது ஈவன் நான் எங்கள் ஃபேமிலியிலே கூட வந்துட்டு இந்த அகமற்புதம் தாண்டி அல்ஃபா டொமேகா தாண்டி வேறு எதுவும் உன்னால் செய்ய முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு கரியர் பிரேக் இருந்தது. ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய லைஃப்பில் கரியர் பிரேக் இருந்தது. கரியர் பிரேக்கை தாண்டி ஒரு கார்பரேட் உலகத்தில், ஸோ கார்பரேட் வேர்ல்டு இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, அந்த கார்பரேட் உலகத்தில் வந்துட்டு மறுபடி போயிட்டு என்னால் இணங்கி போக முடியல. இதை வந்துட்டு ஒரு ரீசனாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கார்பரேட் உலகத்தில் வந்துட்டு அது அதனுடைய இயக்கமே வந்து தனி. ஆனால் அதே கார்பரேட் உலகத்தில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டவன். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை என்னால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடிஞ்சது, என்னால் மறுபடி வந்துட்டு அந்த கார்பரேட் உலகத்துக்குள்ளே, இப்போ இருக்கிற கார்பரேட் உலகத்துக்குள்ளே போக முடியல அப்படின்னாலுமே என்னால் சில விஷயங்களை மாற்றம், அதாவது அடிப்படை மாற்றத்திற்கு உட்படுத்த முடியும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனையோ பேர் கேட்டாங்க, இந்த அகமற்புதம் ஆல்ஃபா டொமேகா தாண்டி உன்னால் வந்துட்டு வேறு எதுவும் செய்ய முடியாது, அகமற்புதம் ஆல்ஃபா டொமேகாக்கும் வந்துட்டு நமக்கு வீடியோஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அனிமேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, புத்தகங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, இப்படி நிறைய வேலைகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் வந்துட்டு ஒரு புதுமையான நவயுகத்தினுடைய ஒரு கார்பரேட் செட்டப் வந்து தேவைப்படுது. அதுலேயும் முக்கியமாக மனிதர்கள் அதில் வேலை செய்யக்கூடியவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் நான் வச்சுருந்தேன். அதனால் அவங்க சொல்லும் போது இப்போ அகமற்புதம் ஆல்ஃபா டொமேகாவே வந்து விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கார்பரேட் உரலுக்குள்ளே போய் சிக்கிக்க வேண்டியது தான், மாவாக அரைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அரைஞ்ச மாவே அரைஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே அவங்க அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் வந்துட்டு அரைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் எனக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லை. இப்போ நிறைய பேர் வந்துட்டு கார்பரேட் உலகத்தில், இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் மட்டும் என்ன இதுவா, உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்பாங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, 97% பேர் வாழ்க்கையில் அவர்களுடைய கரியர்லேயும் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் ஆகட்டும், தே ஆர் அன்ஹாப்பி. அந்த அன்ஹாப்பி தான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓடுறாங்க. அது வரைக்கும் நல்லது. சிலர் அந்த முரணை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்து அந்த முரண்பாடில் சிக்கி தவிக்கிறார்கள். சில பேர் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்துட்டு இல்லை, நிச்சயமாக அதை நான் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா அகமற்புதம் ஆல்ஃபா டொமேகா சும்மா ஸ்டார்ட் பண்ணல, ஆல்ஃபா டொமேகா ஃபவுண்டேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அகமற்புதம் அதனுடைய விங்கு, மீடியா விங்கு, அதில் போய் வந்து வீடியோஸ் பண்ணுறது, புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்யணும், குழு ஃபேஸ்புக்கு குழு அமைக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து அகமற்புதம் அப்படின்ற ஒரு அம்பரலா கீழே நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இது ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம், என்ன பர்பஸ்க்காக? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போது வந்துட்டு வீடியோ டைட்டிலுக்கும் நீங்கள் அகமற்புதம் பற்றி பேசுகிறீங்க, இதுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னா, கரெக்டாக கோரிலேட் பண்ணி பாருங்கள். நான் விழும் போதெல்லாம் எழுவதற்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்று நான் புரிந்து கொண்டது, நான் வகுத்து வைத்திருப்பது. அது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், எனக்கு அகமற்புதம் ஆல்ஃபா டொமேகா அதில் செய்யக்கூடிய சில விஷயங்கள், சக மனிதர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த அகமற்புதம் ஆல்ஃபா டொமேகாலாம் ஒரு வாகனம் மாதிரி, ஒரு வெஹிக்கிள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லைவில் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இக்கிகாய் பற்றி நம்ம வந்து பேசணும். இக்கிகாய் பற்றி நம்ம பேசுகிறோம், இக்கிகாய் வந்துட்டு என்ன, ஒவ்வொரு நாளும்
அவன் காலையில் ஒருத்தன் வந்துட்டு தூங்குறான், மறுநாள் காலையில் அவன் துள்ளி குதித்து எழ வேண்டுவதற்கான ஒரு காரணம். அவன் தூங்குறான், காலையில் துள்ளி குதித்து எந்திரிக்கணும், எல்லாரும் காலையில் எந்திரிக்கிறோம். அப்போ அந்த எந்திரிக்கும் போது உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் ஒருத்தனை எந்திரிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அன்றைய நாள் வந்துட்டு ஒரு அழகாக வந்துட்டு அவன் ஒரு விளையாட்டு போக்காக வந்துட்டு கழிக்கான். அவனுக்கு அது ஆனந்தமயமானதாக இருக்கும். வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்குதா எல்லாருக்கும் அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? பிடிக்காத வேலையை செய்கிறது, பிடிக்காத வாழ்க்கையில் இருக்கிறது, பிடிக்காத ஒரு நிலையில் பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறது, பிடிக்காத எல்லாமே பிடிக்காத முரணில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த முரணை ஏற்றுக்கொண்டா, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, முரணை ஏற்றுக்கொண்டால் கூட கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. முரணை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஓகே, அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு ஒரு மாற்றம் நிகழ தோக்கும். ஆனால் அதுவும் வந்துட்டு நிறைய பேர் செய்கிறது கிடையாது. ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிறது, ஆனால் இது கேட்டேன்னா அதோடவே வாழ்கிறது, அதோடவே அவங்க வாழல, அதிலருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறதுக்காகத்தான் மற்ற எல்லா விஷயங்களும் நினைக்குது நடக்குது. அப்போ எப்பெல்லாம் வந்துட்டு நம்ம எஸ்கேபிசம் பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம ப்ளஷரை நோக்கி ஓடுறோம். இன்றைக்கி வந்துட்டு சினிமாவோ இல்லை மற்ற என்டர்டெயின்மெண்ட்டோ இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களோ எல்லாமே வந்துட்டு நம்மளை ஆட்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்கேபிசம் தான். இப்போ மறுபடியும் இக்கிகாய்க்கு வந்தோம் அப்படின்னோம்னா ஒருத்தன் காலையில் அவன் துள்ளி குதித்து எந்திரிக்கிறது ஒரு சினிமா படத்தை பார்க்கறதுக்காகவோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு இன்டர்நெட்டில் ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்துட்டு பார்க்கறதுக்காகவோ இல்லை ஓடிடியில் இப்போ தொடர் வரிசைகளை வந்துட்டு பார்க்கறதுக்காகவோ அப்படி இருந்துச்சுன்னா அது அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. நானும் பார்ப்பேன் சீரியல் சினிமா, ஏன்னா என்னுடைய துறை ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் இருந்த துறை இது. இப்போவும் சில விஷயங்களை அது மூலமாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு அதுக்காக மட்டும் இல்லை, அதை முழுமையாக நம்ம வந்து படிக்க முடியாது. நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு அது வந்துட்டு மனிதநேயத்துக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையே முழுவதுமாக திருப்பி விட்டு அதுக்கு கொண்டு போய் நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்போ அதுக்கு அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஒருத்தன் எந்திரிக்க போகிறது ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கான தனித்திறமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த தனித்திறமையை வைத்து அவன் சக மனிதர்களுக்கு சக ஜீவராசிகளுக்கு பயன்படும்படி ஏதோ ஒரு வேலையை செய்கிறானே, ஆனால் அதையும் ரொம்ப அழகாக விளையாட்டு போக்காக ரொம்ப அழகாக ஆனந்தமயமாக ஆனந்தத்தோட காலையில் அந்த உற்சாகத்தோட உண்மையான உத்வேகத்தோட எந்திரிச்சு அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் அவனுக்கு வந்துட்டு அற்புதமாக இருக்கும், நல்ல வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை தரக்கூடியது தான் நம்ம இக்கிகாய்ன்னு சொல்கிறோம். அதுக்கு சில வட்டமெல்லாம் போட்டு இது இதுன்னு சொல்லுவோம். நம்ம அதெல்லாம் அப்பமா இன்னொரு வீடியோவில் இன்னும் கூட தெளிவாக பார்ப்போம். ஆனால் இதை இதுதான் என்னுடைய இக்கிகாய் என்று நான் புரிந்து கொண்டேன். எதை செய்யணும், நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபாட்டோமேகா அகம் அற்புதம் டூல், ஆனால் எதை செய்யணும் அப்படின்னு நான் புரிந்துக்கிட்டேன். அதுதான் என்னுடைய இக்கிகாய். சக மனிதர்களுக்கு நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை, ஏன்னா மற்றவங்களும் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா. இப்போ ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே என்ன, ஈர்ப்பு விதியை போட்டு நம்ம வந்து கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கலாம், இருக்கட்டும், கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கிறது இருக்கட்டும் ஒரு சைடு. வாழ்க்கையை ஆனந்தமாக நம்ம வாழ்கிறோமா? எத்தனை முறை விழுந்தாலும் நாம் வாழ்ந்து முடிக்கும் வரை எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு முடிவுங்கிறது இருக்கும். ஆனால் அந்த கடைசி தருணம் வரை நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ விழுந்துட்டோம், எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு, இந்த ஹெல்த் இஷ்யூவை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன், எதுக்கு ஓவர் கம் பண்ணுறேன்? இப்போ சும்மா கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பணம் செலவு பண்ணி நம்ம ரெக்கவர் ஆகிட முடியும். ஆனால் ஏன் ரெக்கவர் ஆகிறோம்? ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் இந்த ரெக்கவரிக்கு அப்புறம்லாம் மீண்டும் வந்து நான் என்ன செய்கிறேன்? இது எல்லாவற்றிற்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு காரணம் அமைந்து விடுகிறது. அதை வந்துட்டு தெளிவாக ஒவ்வொருத்தரும், என்னுடைய வாழ்க்கையில் நான் இதைத்தான் செய்ய போகிறேன், அது உங்களுடைய இக்கிகாய். நீங்கள் வந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறது தான் என்னுடைய இக்கிகாய் அப்படின்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனால தட் இஸ் ஓகே, டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு உத்வேகம் தருகிறதே, ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது அப்படின்னா, உற்சாகம் தருது அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள். அதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் சரி,
நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு கேள்வி இருந்தது, சார் நீங்கள் வந்துட்டு ஈர்ப்பு விதி மூலமாக செஞ்சதான் இந்நேரம் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படி இப்படிலாம் செஞ்சுருக்கலாமே. செஞ்சுருக்கலாம், செஞ்சேனே, ஆனால் விடவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆரோக்கிய கேடு யாருக்கு வேணும்னாலும் வரும். இப்போ இதை வந்துட்டு ஒரு காரணமாக சொல்லாமல் யானை கூட விழுந்துடும், ஆனால் விழுந்து அதை மீண்டும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ யானை மிகப்பெரிய பலசாலி, அது விழவே விழாதுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் அதனுடைய ஸ்பீடு தான். அந்த ஸ்பீடு மீண்டும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, யானை விழுந்தால் எந்திரிக்கிறது கொஞ்சம் நேரமாக, குதிரை விழுந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிடும். அந்த மாதிரி மீண்டும் எழுந்து அதிவேகமாக அடுத்த வேலைகளை செய்வதற்கு நமக்கு ஒரே ஒரு உந்து சக்தி, உள்ளார்ந்த உத்வேகத்தை தரக்கூடிய உந்து சக்தி, உள்ளே இருந்து நமக்கு அந்த எழுச்சியை தரக்கூடிய உந்து சக்தி நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்று நாம் புரிந்து கொண்ட விஷயம். இது வந்துட்டு ஏதோ தெய்வம் தந்த நோக்கம் இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு சக்தி நமக்கு கொடுத்த நோக்கம், அதெல்லாம் தாண்டி அப்படிலாம் நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதெல்லாம் செஞ்சேன்னா என் வாழ்க்கையில் மிக ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் உணர்கிறேன், நான் இதெல்லாம் செஞ்சேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்துட்டு பூரிப்படைகிறேன், இது என் நோக்கமாக நான் கருதுகிறேன், இப்படி வகுத்து வச்சுக்கிட்டவங்க தான் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைய பெரிய பெரிய இடங்களை வந்து அடைஞ்சிருக்காங்க, நிறைய வெகுமதிகள் அவங்கள வந்து சேர்ந்திருக்கு, நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்ட நான் வந்துட்டு அதை தான் வந்து செஞ்சிருக்கு. ஸோ விழுந்த ஒவ்வொரு முறையும் நம்மால் வந்து கம்பீரமாக எழ முடியும், ப்ரொவைடட் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா. இதில் மேலும் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேளுங்கள், நான் நிச்சயமாக பதிலளிக்க காத்திருக்கிறேன். சரி, லைவில் சொன்ன இன்னொரு விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இவ்வளவு நாள் கழித்து நான் திரும்ப வந்ததுனால ஒரு ரெஃப்ரெஷிங் ஒரு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபார் நோ காஸ்ட், விலையில்லா ஒரு வகுப்பு. ஸோ நவம்பர் 23, 24, 2024 இந்த ரெண்டு நாள், சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் வந்துட்டு டைமை ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஈர்ப்பு விதியை, பிரபஞ்ச விதியை நான் எப்படியெல்லாம் புரிந்து கொண்டேனோ அதை ரொம்ப தெளிவாக, நான் எப்படி நான் அதை உணர்ந்துக்கிட்டேனோ அதை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு இது, ரெஃப்ரெஷ் அண்ட் கிக் ஸ்டார்ட். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் அந்த வீழ்ச்சியை மறுபடியும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி, இந்த சிஸ்டம்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி கிக் ஸ்டார்ட் யுவர் ட்ரீம் லைஃப், உங்கள் கனவு வாழ்க்கையை கிக் ஸ்டார்ட் பண்ணி மறுபடி கொண்டு போகிறதுக்கு. இப்போ எனக்கு ஒரு கனவு வாழ்க்கை இருக்குது, அதை கிக் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அதை அனுபவ ரீதியாக நான் பெற்ற விஷயங்களை, கற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக காத்திருக்கிறேன். நவம்பர் 23rd, 24th அந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே நான் வந்து ஒரு லிங்க் தரேன், இல்லைன்னா என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்துட்டு அதில் பதிவு செஞ்சுக்கங்க. இப்போது அன்னைக்கு வந்துட்டு இன்னமும் ரொம்ப தெளிவாக இரண்டு நாட்கள் நம்ம ஈர்ப்பு விதி பற்றி, பிரபஞ்ச விதி பற்றி, அதை இதை பற்றி பேச போகிறோம், மனதின் சக்தி பற்றி பேச போகிறோம், எப்படி வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை நோக்கத்தை புரிஞ்சுக்கிடுறது, அதை வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அட் நோ காஸ்ட், நீங்கள் எதுவுமே வந்துட்டு பே பண்ண வேண்டாம். அந்த இடத்துல நோ கேச்சஸ், நத்திங். நீங்கள் வந்து அந்த வகுப்பில் பயன்பெற்றால் போதும், அதுவே என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை பாதி பூர்த்தி பண்ண மாதிரி. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.